எனது வீடியோவை பார்க்கும் சகோதர சகோதரர் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹிவா பரகாத்துஹூ வெல்கம் பேக் டு மை சேனல் சோலாஃபல்லா இன்ஷா அல்லா இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜும்மா தினத்தில் ஜும்மா முபாரக் என்று கூறலாமா கூடாதா இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜும்மாவுடைய தினத்தில் ஜும்மா முபாரக் என்று வாழ்த்துக்களை மற்றவரிடம் கூறலாமா அது நேரடியாகவும் சரி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் சரி இந்த ஒரு விஷயத்தை சொல்லலாமா கூடாதா அப்படிங்கிறதுக்கான சின்ன விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறப்போ மார்க்கத்தின் அடிப்படையில் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாமா கூடாதா இது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு முடிவை நம்ம எடுக்கணும்னு சொன்னால் கட்டாயமாக நம்ம ரெண்டு விஷயத்தை ரெஃபர் பண்ணணும் ஒன்று குர்ஆன் இன்னொன்று ஹதீஸ் ஸோ ஹத்தீஸில் நபி சொல்லலா குலேவசல்லம் அவர்கள் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்களா இல்லையா நம்மளை செய்ய சொல்லியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ஜுமா முபாரக் வாழ்த்துக்களை நம்ம எடுக்கிறப்போ இதை பற்றி குரான்லேயும் சரி நபி சொல்லலா குலேவசல்லம் அவர்கள் செய்ததாகவோ நம்மளை செய்ய சொன்னதாகவோ எந்த ஒரு ஹத்தீஸ்லையும் சரி எந்த விதமான செய்திகளையும் நம்ம பார்க்க முடியலை இன்னும் பார்த்தீங்கன்னா நபிசலா குடேவசெல்லம் அவர்கள் இந்த ஜும்மாவுடைய நாளின் சிறப்புகள் பற்றியும் இந்த ஜும்மாவுடைய நாளில் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்தால் நன்மை என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய செய்திகள் சொல்லியிருக்காங்க அதை நம்ம நிறைய ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது ஸோ ஜும்மாவுடைய நாளை பற்றி இவ்வளவு விஷயங்கள் சொன்ன நபிசலா குடேவசெல்லம் அவர்கள் இந்த மாதிரி வாழ்த்துக்களை பகிரணும் இல்லைனா பகிர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிடலை அது ஒரு நன்மையான விஷயமாக இருந்தால் சுண்ணத்தான விஷயமாக இருந்திருந்தால் நபிசனலா குணவர் செல்லம் அவர்கள் செஞ்சிருப்பாங்க நம்மளையும் செய்ய சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி குரான்லேயும் சரி ஹத்தீஸ்களையும் சரி இடம்பெறாத சுத்தமாக இல்லாத ஒரு விஷயம் நம்ம மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம் ஸோ அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் சொல்லாத செய்திடாத காரியங்களை நம்மளா கிரியேட் பண்ணி அதை மற்றவங்களும் செய்யணும் அப்படின்னு நம்ம ஒருத்தவங்கள தூஞ்சோமோ அப்போத்தான் ஃபித்தத்துங்கிற விஷயம் உருவாகுது இதை பற்றிய ஒரு ஹத்தீஸ் முகமது நபி சல்லாஹு அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் இம்மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாரேனும் உருவாக்கினால் அது ரத்து செய்யப்படும் ஆதாரம் புகாரி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஸோ நம்ம ஜுமா முபாரக் என்று கூறக்கூடாது இது ஒரு ஃபித் அத் ஆகும் எனவே இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்களை கண்டிப்பான முறையில் தவிர்த்து கொள்ளணும் எல்லாம் அல்ல அல்லாஹுதாலா நம் அனைத்து மும்மின் சமுதாயத்தை இப்படிப்பட்ட ஃபித் அத்திலிருந்து அமீன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த அனைத்து விஷயங்களும் இன்ஸ்டேனாக உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நம்ம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமாக ஜுமாவோடைய நாள் அன்றைக்கி ஜுமா முபாரம் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் கால் மெசேஜ் பண்ணுவாங்கள அவங்களுக்கும் கண்டிப்பான முறையில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்ஹமதுல்லா அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ஹைரா இன்ஷா அல்லா இதே மாதிரி நல்ல விஷயத்தோடு மற்றொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து